ஹாய் காய்ஸ், நான் உங்க அபி மீனு. இது நம்ம சேனல் மையல் குய்யல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அமரர் திரு சாண்டில்யன் அவர்கள் எழுதிய ராஜமுத்திரையின் பகுதி 14. ப்ரீவியஸ் வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. சரி வாங்க சம்பவத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். மையல் குய்யல், திட்டப்படி எல்லாம் சரியா நடக்க கோட்டாற்றுக்கரை கோட்டையை கைப்படுத்திட்டார் இளவரசர். ஆனா சிங்கனர் வேற சேரப்படையை திரட்டி கோட்டாற்றுக்கரைக்கு வர சொல்லியிருக்கார்ல, இன்னும் 2 நாள்ல அவனும் படையோட கோட்டையை முற்றுகையிட போவதா இளவரசர் சொல்றாரு. ஆனா இதனாலலாம் தோல்வி உண்டாகும்னு வீரபாண்டியர் சோகமா இல்லைங்க. ஏன்னா இது ஏற்கனவே நினைச்ச ஒண்ணுதான். சிங்கனன் பெரும் படையோட முற்றுகையிட்டாலும் இந்த கோட்டையில இருந்து எதிர்க்க முடியும். திட்டப்படி பாண்டியன் படை இரு பிரிவா இப்ப கோட்டாற்றுக்கரை கோட்டையிலையும், இன்னொரு படை புதிய மலைய தாண்டி சேர நாட்டு முன்னிருக்க மலைக்காட்டிலையும் இருக்கு. இதுதான் நமது தற்போதைய நிலைன்னு இளவரசர் சொல்லிட்டு, திட்டத்தில் எந்த பலவீனமும் இல்லை இளநங்கை, ஆனால் ஒரு முக்கிய விஷயத்தை கவனிக்க மறந்துவிட்டேன். அதை சிங்கனன் கவனித்து விட்டான். எதை நீங்கள் மறந்து விட்டீர்கள்? கடலொன்று இருப்பதை. ஆமாங்க, கொல்லம் துறைமுகம் கொஞ்சம் தூரத்துல இருக்கிறதா பார்த்தோமே. ஆனா அதனால என்ன, நமக்கு தோணுன மாதிரியே இளநங்கையும் கேக்குறாங்க. கடலை மூலமா வச்சு சிங்கனன் அவன் படைய மூணா பிரிச்சிட்டான். 2 நாட்கள்ல அவனோட தரைப்படைய வச்சு கோட்டாற்றுக்கரை கோட்டைய முற்றுகையிடுவான். அது எப்படியும் வீரபாண்டியர் சமாளிக்கிறப்ப மேலும் தப்பி ஓடாம இருக்க கடல் படைய தயாரா வச்சிருப்பான். மேலும் இன்னொரு படை பாண்டிய மன்னன் சுந்தர பாண்டியரை எதிர்க்க சேர நாட்டுல காத்துக்கிட்டு இருக்கும். இப்படி சிங்கனன் படைய மூணா பிரிச்சிட்டான். சிங்கனன் சிறந்த அறிவாளி. நான் 2 வேல்களுக்கிடையில் சேரப்படையை நிறுத்த திட்டமிட்டேன். அவன் 3 வேல்களுக்கிடையில் என்னை நிறுத்திவிட்டான். இந்த நிலையில் இந்த கோட்டையும் நாமும் தப்புவது கடினம். இதில் நீயோ நானோ உயிர் பிரியக்கூடிய நிலை ஏற்பட்டால்? இந்த வாசகத்தை முடிக்காம நிறுத்துறாரு. அதுக்கு மேல இருவரும் பேசல. இரவுல இளநங்கை இளவரசர் சொன்னதை நினைச்சு கண்ணை மூடி உறங்கினாலும் மனசுல ஒரு பயம் மட்டும் ஏற்படுது. மறுநாள் காலையில இளவரசர் கோட்டையை விட்டு விடைபெற்றப்ப கூட இளநங்கைக்கு உள்ளுக்குள்ள பயமா இருக்கு. அன்னைக்கு முழுவதும் அதே நிலையில இருக்கிறப்ப அதுக்கு ஏதுவா வீரபாண்டியரை 4 பேர் தோல்ல வச்சு தூக்கிட்டு வரத பாக்குறாங்க. அவர் உடல் முழுவதும் ரத்தம் படிஞ்சிருக்கு. தலையில ஏற்பட்ட காயத்தினால வீரபாண்டியர் மயக்கத்துல இருக்காரு. இத பார்த்த இளநங்கை பிரம்மை பிடிச்சு சில மாறி நிக்க, அவங்க மனதுல ஏற்பட்ட கொதிப்பும் கொந்தளிப்பும் கண்கள்ல நீரா வடிய சற்று நிதானம் இழந்த இளநங்கை மயங்கி விழுந்துட்டாங்க. கொஞ்ச நேரத்துல கண்ணை திறந்து பார்த்த இளநங்கை எதிரே நின்ன பனிப்பெண்ணை, குருஜி, அம்மா, அவர் கண் விழித்து விட்டாரா? இல்லையம்மா. விடிந்து விட்டதல்லவா? விடிந்து 1 நாளிகைக்கு மேலாகிறது. இன்னுமா கண் விழிக்கவில்லை அவர்? காயம் ரொம்ப பலமா குறிஞ்சி? பலம் என்றுதான் மருத்துவர்கள் சொல்கிறார்கள். நில்லுங்களம்மா, அவரை இப்பொழுது நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்? மருத்துவர்கள் உத்தரவு. அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. இப்படி சொல்லிட்டு இளநங்கை விடு விடுன்னு நடக்க அவங்கள தடுக்க முயன்ற காவலர்களை கண்ணிலேயே எரிக்கிற மாதிரி பார்த்துட்டு உள்ள போறாங்க. அங்க இன்னும் நினைவில்லாம இளவரசர் படுத்திருக்கத பார்த்து கண்ணுல கண்ணீரோட அருகே போறாங்க. அங்க இருந்த மருத்துவர் அவங்கள தடுத்து, பிராணன் போகும்போதாவது மனிதன் அமைதியுடன் விடுபட வேண்டும் அம்மா. இதை கேட்ட இளநங்கைக்கு இதயம் வெடிக்கிற மாதிரி இருக்கு. அவங்க தைரியம் எல்லாம் சுக்கு நூறா நொறுங்க கண்கள்ல நீர் வடிய இளவரசரை பாக்குறாங்க. அவர் தலையில பட்ட காயத்துக்கு கட்டு பலமா போடப்பட்டிருக்கு. ஆனா அப்பயும் அவர் மூச்சு ஒரே சீராதான் இருக்கு. இத பார்த்து கண்களை தொடச்சுக்கிட்ட இளநங்கை, மருத்துவரே, மூச்சு சாதாரணமா தானே இருக்கிறது? அப்படியானால் பிராண பயம்? இது வீரர்கள் மரணம் அம்மா. சாதாரணமா நோய்வாய்ப்பட்டவங்க இறப்பு நெருங்கும் போது பயப்படுறனால அவங்களுக்கு சுவாச காத்து பலமா வாங்கும். சில சமயத்துல வலிப்பு கூட நேரிடும். அதே வீரர்கள் போர்ல மரணத்தை எதிர்நோக்கி
காயத்தோட அலட்சியமா மரணத்தை ஏத்துக்கிறனால இறப்பு நேரும் போது கூட அவங்க சுவாசம் ஒரே நிலையில இருக்கும். இறந்த பிறகு கூட அவங்க முகத்துல மரணக்கலை வருவதில்லை. அத்தகைய வீர மரணத்தை நீங்கள் இன்று மாலைக்குள் கண்ணால் காண போகிறீர்கள். இதை கேட்ட இளநங்கை மரணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் மகாவீரனுடைய பதியாகிய நாமும் தைரியமாக இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தாள். மருத்துவரே, இனி படைத்தலைவருக்கு நீர் செய்யக்கூடிய சிகிச்சை ஏதாவது இருக்கிறதா? ஏதுமில்லை. காயத்துக்கு சேரநாட்டின் சிறந்த மூலிகைகளை வைத்து கட்டியிருக்கிறேன். உதடுகள் வறண்டால் மெல்ல புகட்ட இதோ ரசாயனம் வைத்திருக்கிறேன். இவற்றை தவிர உயிர் நீத்த பின் அதை பற்றி கவலை உங்களுக்கு வேண்டாம். செல்லுங்கள். வெளியே செல்ல போன மருத்துவர்கிட்ட பக்கத்தடையில இருக்க பணிப்பெண்ண இங்கு வர சொன்னதா சொல்லிட்டு செல்லுங்கள்னு கைய அசைக்கிறாங்க. இந்த நடவடிக்கையை பார்த்த மருத்துவர் இப்படி இளவரசர் மரணிக்கிற நிலையில இருக்கும் போது மருத்துவர் வேணாம்னு அனுப்புறத நினைச்சும் இளநங்கையோட துணிச்சல நினைச்சும் வியப்புல வெளியே போறாரு. இதே மாதிரி உள்ள வந்த குறிஞ்சிக்கும் இளநங்கையோட கட்டளைகளை கேட்டு வியப்பா இருக்கு. குறிஞ்சி, என் உத்தரவின்றி இங்கு யாரையும் உள்ளே அனுமதிக்க வேண்டாம். மேலும் எனக்கு நீராட்டத்துக்கு ஏற்பாடு செய். அது மட்டுமல்ல குறிஞ்சி, நன்றாக அலங்காரம் செய்து கொள்ளப் போகிறேன். நல்ல பட்டாடியாக எடுத்து வை. அந்த வாசனை கூட்டு மை இருக்கிறதே, அதுவும் இருக்கட்டும். என்ன என்ன சொன்னீர்களம்மா? ஏன் குறிஞ்சி, கேட்கவில்லையா? வீரன் மரணம் அடையும் போது வீரன் மனைவி இப்படித்தானே இருக்க வேண்டும்? ஆமாம்மா. இருப்பினும்? இருப்பினும் என்பது ஒன்றுமில்லை குறிஞ்சி. திருமணம் நடந்துவிட்டது, காந்தர்வ முறையில். இப்படி சொன்ன இளநங்கை இளவரசருக்கு காவலா குறிஞ்சியை இருக்க சொல்லிட்டு நீராட்டத்தை முடிச்சு அழகிய ரதியா பூவும் பொட்டுமா பட்டாடை உடுத்தி மங்களமா வந்து இளவரசர் பக்கத்துல அமர்ந்து, நீ போ குறிஞ்சி, எதுவும் தேவைனா கூப்பிடுறேன்னு சொல்லி வெளியே அனுப்பிட்டு இளவரசரை பாக்குறாங்க. அவர் உடையில இருக்க ரத்தத்தை பாக்குறப்ப எங்கேயோ சண்டை நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. மேலும் இது ஏதோ எரியப்பட்ட ஆயுதத்தினால ஏற்பட்ட காயமா இருக்கும்னு நினைச்சிட்டு அங்க என்ன நடந்திருக்கும்னு புரியாம யோசிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் விடை தெரியணும்னா இளவரசரே சொன்னாதான் உண்டு. இப்படி நினைச்சிட்டு இளவரசர் கைய பிடிச்சு மெல்ல அந்த மருத்துவர் கொடுத்த சார இளவரசருக்கு ஊட்டிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு பூரா ஜுரம் நெருப்பா இருக்க இளவரசர் மாலை வர கண்ணே திறக்கல. மாலை அந்த சார குடுக்கறப்ப அது கொஞ்சம் கூட இறங்கல. இளநங்கைக்கு கொஞ்ச நஞ்ச இருந்த தைரியம் கூட இப்ப இல்லாம போக, இதுக்கு தான் என்ன கொற்கையில இருந்து இங்க கூட்டிட்டு வந்தீங்களா, என்னை இப்படி விட்டுட்டு போவீங்களான்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இளவரசர் உடல்ல திடீர்னு ஒரு அசைவு ஏற்பட்டது. மேலும் இதழ்கள்லயும் அசைவு தெரிய அப்ப இளநங்கை பயங்கர நிலையை அடைந்தாள். மரண வாயில் கணவன் கால் எடுத்து வைப்பதை உணர்ந்தாள். மெல்ல இளநங்கையும் கத்தி அழுக முடியாம இளவரசரை பாக்குறாங்க. அப்ப அவர் கண்ணை திறந்து முன்னாடி ஏற்பட்ட அசைவு கூட இல்லாம இளநங்கைய பார்த்த வண்ணம் இருக்காரு. அப்ப இளநங்கை மெல்ல தன் கையோட அவன் கையை வைத்து கொண்டு கண்களை மூடி, தேவி மீனாட்சி, இரண்டு நாள் வாழ்வுக்காகவா இவரை என்னிடம் அனுப்பினாய் தாயே? இப்படி கண்களில் நீர் வடிய தன் இதழ்களை அவன் இதழ்களோடு இணைத்து கொண்டாள். பிறகு நிமிர்ந்து நோக்கினாள். அவள் தலை மீண்டும் சுழன்றது. உடல் துவண்டு உணர்விழந்து அவன் மீது அவளும் சாய்ந்து விட்டாள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. அப்படியே மையல் குயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது நிறை குறி இருக்குன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. போற போக்குல அந்த பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க. அப்பதான் நெக்ஸ்ட் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே கைஸ், ஸ்டே சேஃப், ஆல்வேஸ் பி ஹாப்பி, ஸ்டே டியூன் வித் அபி மீனு. See you soon. வாங்க இவ வேணாம்.